வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஏ சி சண்முகம் 100,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக தோல்வி பயத்தில் பணத்தை தண்ணீராக செலவழிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உதயநிதி ஆதரவாளர்கள் கதிரானந்துக்கு எதிராக வேலை பார்ப்பதால் தங்களது வெற்றி உறுதி என அமைச்சர் கூறியுள்ளார். அந்த வகையிலே கழகத்தினுடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற அன்பு வேட்பாளர் திரு ஏசிஎஸ் அவர்கள் 100,000 அதிகமான வாக்குகள் பெற்று வித்தியாசம் மட்டும் 100,000 அதிகமான வாக்குகள் பெற்று வித்தியாசத்திலே வெற்றி பெற்று இரட்டை இலை என்று சொல்லக்கூடிய தேனியிலே ஒரு இலை, மற்றொரு இலை நம்முடைய வேலூரிலே ஒரு இலை. எனவே இது வந்து நடக்கும். திண்டிவனம் அருகே பெற்றோர்களை பிரிந்து பாட்டியின் பராமரிப்பில் இருந்த பள்ளி சிறுமிகளை சீரழித்த 10 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளனர். சிறுமிகள் பாலியல் வன்கொடுமையில் ஒரே ஊரை சேர்ந்த ஆண்கள் கொத்து கொத்தாக போலீசாரால் கைது செய்யப்படும் இச்சம்பவம் இப்பகுதி பெற்றோர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காமுகன்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை துரித முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை அருகே கடந்த 45 நாட்களாக மூடப்பட்டுள்ள தொட்டபெட்டா காட்சி முனைக்கு செல்லும் சாலையை உடனடியாக திறக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் தொட்டபெட்டா காட்சி முனையும் ஒன்று. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் என்று அழைக்கப்படும் இந்த காட்சி முனையை காண தினம்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். ஆனால் தொட்டபெட்டா சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்ததால் 1.9 கோடி நிதியில் சாலை சீரமைக்கப்பட்டுள்ளதுடன் இருபுறமும் கான்கிரீட் போடப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்து சுமார் 15 நாட்கள் ஆகியும் சுற்றுலா பயணிகள் செல்வதற்காக அந்த சாலை திறக்கப்படாமல் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஒன்றில் கார்கில் போரின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 2,000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளின் பள்ளியின் பெயர் மற்றும் கார்கில் வெற்றியை கொண்டாடும் வகையில் சல்யூட் டவர், கார்கில் ஹீரோஸ் என்று எழுத்து வடிவில் நின்று அமர்ந்தும் அசத்தினர். இது அனைவரின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. சென்னை புளியந்தோப்பு அடுத்த பேசன் பிரிட்ஜ் பவர் ஹவுஸில் மின்சார கேபிளை திருட முயன்ற சிறுவர்கள் மின்சாரம் பாய்ந்து படுகாயமடைந்தனர். இதை அறிந்த அப்பகுதி மக்கள் அவர்களை மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மது அருந்த பணம் தேவைப்பட்டதால் இந்த விபரீத முயற்சியில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னையில் தனியார் விடுதியில் துவங்கிய நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வு மாநாட்டில் நீரிழிவு மேலாண்மை துறையைச் சேர்ந்த புகழ்பெற்ற நிபுணர்கள் பங்கேற்று உணவு பழக்க வழக்க முறைகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என ஆலோசனைகள் வழங்கினர். மருத்துவர் மோகனின் கல்வி நிறுவனங்களின் குழும சார்பாக இந்த மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. 6வது சர்வதேச நீரிழிவு புதுப்பிப்பு 2019 என்ற பெயரில் துவங்கிய இந்த மாநாடு சென்னை கிண்டியில் 28ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவிருக்கிறது. இந்த மாநாட்டை தலைமை விருந்தினர் சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பின் தலைவர் ஆண்ட்ரூ பவுல்டன் துவக்கி வைத்தார். இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். எதனால் வருது, எப்படி தடுக்கிறது, எப்படி இந்த நீரிழிவு நோயிலிருந்து காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராமல் தடுக்கிறது, இதெல்லாம் வந்து நாங்கள் டீச் பண்ணி இந்த 3 நாள் இப்போ வந்து பண்ணுறோம். ஒரு புதுமையான ஒரு வைட்டமின் தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா தாண்டப் சொல்லிட்டு ஒரு புது இந்தியன் பாலிவுட் டான்ஸ். 5 நிமிஷம் தான், அந்த 5 நிமிஷம் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடத்துறதுக்கு ஈக்குவலண்ட் ஆகிடும். அதை நாங்களே கண்டுபிடிச்சி அதில் ரிசர்ச் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மியூசிக்கோட ஃபுல் டான்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே போதும் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு வேண்டியது அதில் கிடைச்சிருது. அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆரணி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கமண்டல நாகநதி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள அணைக்கட்டு ரூபாய் 90 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைத்து மேம்படுத்தும் குடிமராத்து பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் கே எஸ் கந்தசாமி பணிகளை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்கவும் ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். பாழடைந்த நிலையில் உள்ள அணைக்கட்டின் இருபுறங்களில் செல்லும் கால்வாயை சீரமைப்பதன் மூலம் ஆரணி, செய்யார், சேத்துப்பட்டு என 39 கிராமங்களில் 3,356 ஏக்கர் பரப்பிலான விவசாய நிலத்திற்கு நீர் ஆதாரம் கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார்.
விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி யூனியன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு கொடுத்தனர். குடிநீர், தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது அவர்களின் புகாராகும்.